வெல்கம் பேக் டு வழிகாட்டி. என்ன பிரியமானவர்களே, ஒட்டகத்து பக்கத்தில் இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் சொல்லுமா. வனாந்திரமான இடம், தண்ணியே இல்லை, போதுமான சாப்பாடும் இல்லை, அனல் காட்டு வீசுகிற இடம். இப்படி ஒரு பாலைவனமான ஒரு இடத்துல வாழ்கிறதுக்காக ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு விலங்கு தான் இந்த கேமல், ஒட்டகம். ஆண்டவர் வந்து இந்த சூழ்நிலையில் இந்த ஒட்டகம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதோடைய பாடி ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சரில் படைச்சிருக்காரு. கேமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நீண்ட கால் உண்டு. அது வந்து பாலைவனத்தில் அதிக மணல் இருக்கிற இடமா இருக்கிறதுனால ஈஸியாக அது வந்து நடக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது முதுகில் ஒரு ஹம்ப் இருக்கும், அது வந்து ஃபேட் எல்லாம் அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஐ லேஷஸ் ரொம்ப நீட்டமாக இருக்குமா, ஐ லிட் வந்து ஒரு மூணு லேயராக இருக்குமா, ஏன்னா அந்த அனல் காற்றில் மணல் பறந்து வரும்போது அது வந்து கண்ணை வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இப்படி ஆண்டவர் வந்து அது இருக்கிற சூழ்நிலைக்கு அது ஏத்தாற் போல் அது வாழ்கிறதுக்கு அதுக்கு எல்லா படைப்பையும் அப்படியே படைச்சி வச்சுருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட சொல்லலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் இப்படி வறண்டு காணப்படுது, ஏன் ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே வச்சுருக்கிறாருன்ட்டு கேட்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே வச்சுருக்கிறாரு அப்படின்னா கட்டாயம் அதிலிருந்து நம்ம வெளிவர்றதுக்கு தேவையான வழிமுறைகள் பலன் ஆண்டவர்கிட்ட இருக்குது. அவருடைய பாதத்தில் நம்ம காத்திருப்போம், ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்வோம், ஈஸியாக நம்ம அந்த சூழ்நிலையிலேருந்து வெளிவந்துடலாம். டேங்கப்பா, கேமலை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதா? இதை கேட்கும் பொழுது எனக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருதுமா. 1 Corinthians 10:13 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறாராம். திராணிக்கு மேலாக உங்களையும் என்னையும் நம்மையும் அவர் சோதிக்கிறவரே அல்ல என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்கிறது. அது மாத்திரமல்ல, சோதனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு அதற்குரிய வழிகளையும் ஆண்டவர் காண்பித்து கொடுப்பாராம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம இருக்கிற சூழ்நிலையை நம்ம நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற தேவையில்லை, வேதனைப்பட வேண்டிய தேவையில்லை. வேதத்தில் இன்னொரு வசனம் கூட அருமையாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயமாம். Love God, love others. God bless you.